இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அதாவது இப்போ சாய் பல்லவி ஒரு பயங்கரமான டான்சர், இப்போ தனுஷும் சொல்லவே வேண்டியது இல்லை. உங்களோட மாறில ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆனதே அந்த சாங்ல இருந்தே தான். ஸோ இந்த படத்துல பார்க்கும்போதே தெரியுது பயங்கர கலர்ஃபுல்லான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு. ஸோ அந்த டான்ஸ் போர்ஷன் சொல்லுங்க, உங்ககிட்ட அதுவும் பயங்கரமா எதிர்பார்க்கறாங்க படத்துல பார்த்தா என்ன பண்ணிருக்கீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த மாறி கெத்து பாட்டுக்கு வந்து எல்லாரும் தனுஷ் சாரு, கிருஷ்ணா சாரு, சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேரும் கூட ஆடிருக்காங்க. ரோபோ வினோத்து கூட பயங்கரமா ஆடிருக்காங்க. அது பாபா பாஸ்கர் குறிக்கிற பண்ணாரு. அது ஃபுல்லா குத்து சாங்கு, இன்ட்ரோ சாங்கு, எல்லாரும் பயங்கரமா ஆடிருக்காங்க. எல்லாரும் தனியாவும் ஆடிருக்காங்க, சேர்ந்து ஆடிருக்காங்க. வந்து இப்போ விட்டுக்கிற ஒரு ஸ்டில்ல கூட பாத்தீங்கன்னா கார் மலை எல்லாரும் அஞ்சு பேரும் கார் மேலே ஆடும். அந்த மாதிரி எங்க இவங்களை நிறுத்தலாம், பத்த மணிக்கு தரையில பத்த மாட்டேங்குது, கார்ல ஏத்திடுவாங்க அஞ்சு பேர்த்தையும், அப்படிலாம் எடுத்திருக்கோம். அது பயங்கர எனர்ஜி தியேட்டர் சாங்கா இருக்கும், ஃபேன்ஸுக்கு எல்லாம் வந்து இறங்கி ஆடுற மாதிரி. ஸோ அந்த பாட்டு அந்த மாதிரி வந்திருக்கு. அண்ட் ரவுடி பேபி பாட்டு பாத்தீங்கன்னா தனுஷ் சாரும் சாய் பல்லவி டுவெட் சாங் தான் அது. ஸோ ரெண்டு பேருமே இப்போ அது லோக்கல் குத்துனா இது வந்து வெஸ்டர்னும் ஃபோக்கும் கலந்த மாதிரி இருக்கும் ரவுடி பேபி. ஸோ இந்த பாட்டு வந்தோடனே அந்த பாட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் 1 minute நான் கம்போஸ் பண்ணி கேட்ட உடனே இந்த பாட்டு என்ன ஆகுது, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு மாதிரி எங்க எல்லாருக்குமே அது ரியலைஸ் ஆச்சு. ஸோ இதை சூப்பராக எடுத்துடணும், அது இதுக்கு ஒர்த்தா ஒன்று ஒரு விஷுவல் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சோம். அண்ட் ரெண்டு சூப்பர் டான்சர்ஸும் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஆடுவாங்கிறப்போ சரி பிரபுதேவா மாஸ்டர் கேட்டு பார்ப்போம், ஜென்ரலாக குறிகிற வெளியில பண்றதில்லை அவர், சும்மா கேட்டு பார்ப்போம்ட்டு தனுஷா சும்மா கேட்டாரு. உடனே கேள்வியே கேட்காம பண்றேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டு கேட்டு ஒரு ஃபுல் இன்வால்மெண்டோட சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அதே எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சு, எப்படி பிரபு ரொம்ப நாளைக்கு பிறந்த குறிகிராஃபிக்கலாம் வராரு. அது வேற சாய் பல்லவி எல்லாம் சொன்னாங்க அந்த காலத்துல வந்து அவங்க வந்து கூட வரல, இன்னைக்கு அவங்க திஸ் இஸ் வாட் சக்சஸ் இஸ் கிளம்பிய. ஆமா ஆமா. சோ அந்த சோ அவரு வந்து இப்ப அவரு இப்ப அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் வந்து பண்றதுக்கு ஒருத்தான் அவங்க டெலிவர் பண்றதுக்கான ஆக்டர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ரெண்டும் கலந்து ஒரு ரொம்ப இப்ப பாட்டு எவ்வளவு ஹிட் ஆயிருக்கோ அதுக்கு ஒர்த்தான விஷுவலா இருக்கும் அப்படின்ட்டு கான்பிடண்டா எங்களால சொல்ல முடியும்.